ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பின்னணியில் இருப்பது யார்? போலீசார் எடுத்த அதிரடி முடிவு. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்டாங் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் அவரது வீட்டின் முன்பு வெட்டி படுகொலையும் செய்யப்பட்டார். இந்த விசாரணையில் வழக்கில் கைதான பொன்னை பாலு, அருள் மற்றும் திருமலை ஆகிய 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்தியது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பொன்னை பாலு கூட்டாளிகளான சந்தோஷ், திருமலை, மணிவண்ணன், குன்றத்தூர் திருவெங்கடம், திருநின்றவூர் ராமு என்ற வினோத் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 11 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஜூலை 19ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்தது. பின்னர் கைதான 11 பேரையும் 5 நாள் காவலில் எடுத்து போலீசார் தனித்தனியாக விசாரித்தனர். இதில் ஆம்ஸ்டாங் கொலைக்கு திட்டம் தீட்டியது மட்டுமல்லாமல் முதல் வெட்டு வெட்டிய திருவெங்கடம் என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில்தான் ஆம்ஸ்டாங் வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவெங்கடம் ஆயுதங்களை ரெட்டேரி அருகே பதுக்கி வைத்திருப்பதாக கூறியதை அடுத்து அவரை அழைத்து சென்றபோது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றபோது என்கவுண்டரும் செய்யப்பட்டார். இந்நிலையில் மீதமுள்ள 10 பேரும் போலீஸ் காவல் முடிந்து பூந்தமல்லி சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள் மற்றும் திருமலை ஆகிய 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து வாக்குமூலம் பெறுவதற்கு கூடுதலாக 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். இந்த விசாரணையின் போது இவர்களை ஏவியது யார் என்ற தகவல் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.